எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஃபுட்டிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேக்சின் பற்றி பார்க்க போகிறோம். வேக்சின் வந்து தடுப்பூசி. ஸோ தடுப்பூசி வந்து நிறைய பேர்த்துக்கு நம்ம எதுக்காக நம்ம போடுறோம், ஏன் போடுறோம்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து கட்டாயம் போடணும். அது வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம குழந்தைங்க வந்து எந்த ஒரு டிசீஸ்னாலையும் எஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம போடுறது ஒன்று. ஸோ வந்து குழந்தைங்க அழுகிறாங்க, வலிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அந்த வேக்சின் போடாமல் இருக்க வேண்டாம். அதுக்கும் நிறைய ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. ஸோ வேக்சின் வந்து இதுக்காக தான் போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வேக்சின்னா என்னென்னா, அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு டிசீஸ்க்கு வந்து நம்ம முன்னாடியே ஒரு தற்காப்புக்காக போடுறது தான் வேக்சின். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, இப்போ நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வந்து இப்போ நம்மளுக்கு டைஃபாய்டு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏற்கனவே டைஃபாய்டு வேக்சின் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த டைஃபாய்டு வேக்சின் வந்து போட்டிருக்கிறப்போ நம்மளுக்கு டைஃபாய்டு டிசீஸ் வந்து உள்ளே இருக்கிறப்போ டைஃபாய்டு வந்து இப்போ நம்மளுக்கு வருது அப்படிங்கிற அந்த வருதுங்கிறது அந்த வேக்சின் வந்து நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டமுக்கு சிக்னல் பண்ணும். அப்போ சிக்னல் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு உடம்புக்குள்ளேருந்து ஒரு ஆன்டிபாடி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ஆன்டிபாடி ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு உள்ளே போகிற அந்த டைஃபாய்டோட ஆன்டிஜன் கூட கம்பைன் ஆகி நம்மளுக்கு வந்து அது இன்ஹிபிட் பண்ணும். அதாவது நம்மளுக்கு வந்து அந்த டிசீஸ்லேருந்து நம்மளுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை தான் வந்து நம்ம வேக்சின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு குழந்தை வந்து பிறந்ததுலேருந்து ஒரு சர்ட்டன் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ் வரைக்குமே நம்மளுக்கு வந்து வேக்சின் வந்து போட சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த வேக்சின் வந்து நம்ம எதுக்காக போடுறோம், ஏன் போடுறோம், நம்ம என்னென்ன வேக்சின் போடுறோம், எந்தெந்த மந்த்ஸ்லேருந்து போடுறோம், அதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பிறந்து நம்ம குழந்தை பிறந்து 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 3 வேக்சின் போடுவாங்க. அது என்னென்ன வேக்சின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுதி வச்சுருக்கேன் ஒரு இதுக்காக, நம்ம எதுவும் விட்டுறக்கூடாது இல்லை, அதுக்காக நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பர்த்தில் வந்து 24 hours போடுவாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தை பிறந்தோன்னா நம்ம போட்டுருவாங்க இதை. ஸோ பிசிஜி, ஓபிவி, ஹெப்பாட்டிஸ் பி, ஹெச்இபி B1 இருக்கும். ஸோ அந்த வேக்சின் வந்து நம்மளுக்கு போடுவாங்க. ஸோ பிசிஜி அப்படிங்கிற வேக்சின் என்ன வேக்சின்னா, பெசிலஸ் கால்மேட் குரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேக்சின் வந்து நம்மளுக்கு போடுவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னா, டிபிலேருந்து நம்மளுக்கு ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு டிபி வந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு டிபிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த பிசிஜி வேக்சின் வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓபிவி. ஓபிவிங்கிறது ஓரல் போலியோ வேக்சின். ஸோ அதிலே பேர்லேயே இருக்க நம்மளுக்கு ஓரலாக போலியோ ட்ராப்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க நம்மளுக்கு போலியோ சொட்டு மருந்து ஊற்றுறாங்க. ஸோ பட் ஏன் அதை ஊற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலியோ மைலிட்டஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றிருக்காங்க. போலியோ மைலிட்டஸ் அப்படின்னு என்னென்னா, பேரலைசர்னா இந்த கை கால் வாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, பக்கவாதம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு க்யூர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஓபிவி வந்து நம்ம போடணும். அடுத்தது ஹெப்பாட்டிஸ் B1. அந்த ஹெப்பாட்டிஸ் B1 வந்து எதுக்கு அப்படின்னா, லிவர் கேன்சர்லேருந்து நம்மளுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஹெப்பாட்டிஸ் வந்து போடுறோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பிறந்தப்பவே நம்மளுக்கு பிறந்த 24 மணி நேரத்தில் நம்மளுக்கு இந்த 3 வேக்சின் வந்து போட்டுருவாங்க. அடுத்தது 45th ஊசி. ஸோ 45th நாளில் தான் போடுவாங்க. அதாவது 6 வாரத்தில் வந்து நம்ம குழந்தைக்கு வந்து ஊசி போடுவாங்க. ஸோ அது வந்து என்னென்ன ஊசி அப்படின்னு, 6 வாரத்தில் போடுற ஊசி வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டிபிடி, அதாவது டிப்டீரியா பெட்டூசஸ் டெட்டானஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 3 சேர்ந்து ஒரு ஷாட்டில் போடுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ டிப்டீரியா வந்து நம்மளுக்கு எங்கே எஃபெக்ட் பண்ணோன்னா, இந்த நோஸ் த்ரோட் அங்கே வர இன்ஃபெக்ஷன்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த நோஸ் த்ரோட், அதாவது பின்னாடி வந்து ஒரு கிரே கலரில் வந்து ஒரு லேயர் மாதிரி கோட் ஆகிட்டு நம்மளுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து வரும். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த டிப்தீரியா வந்து ஹெல்ப், டிப்தீரியா வேக்சின் வந்து போடுறோம். அடுத்தது டெட்டானஸ். டெட்டானஸ் வந்து நர்வ்ஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக போடுறோம். பின்ன பெர்டூசஸ். பெர்டூசஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஊப்பிங் காஃப், அதாவது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். நம்மளுக்கு வந்து காஃப் வருது இல்லையா, அது வந்து கடைசியில் நிமோனியா அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதுலேருந்து வந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டிபிடி வந்து நம்ம போடுறோம். ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து என்னென்னா, ஐபிவின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஹெப்பாட்டிஸ் B2, HIV-1, ரோட்டா வைரஸ் 1, PCV-1. ஸோ இந்த ரோட்டா வைரஸ் வந்து நம்மளுக்கு ட்ராப்ஸாக கொடுத்துருவாங்க. மற்றதெல்லாம் எப்படி போடுவாங்கன்னா, தனித்தனியாக ஊசி வந்து 5 ஊசியாக ஒன்று ஏற்றலாம் அப்படிலாம் ஏற்றிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரே ஊசியாக அது பென்டா வேலண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பென்டான 5. ஸோ அது 5 ஊசியும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரே மருந்தில் வந்து நம்மளுக்கு ஊசி வந்து நம்மளுக்கு போட்டுருவாங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிவி. ஐபிவினா என்னென்னா, இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சின். இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சின், அப்போ வந்து நம்மளுக்கு ஓரல் போலியோ வேக்சின்னு சொல்கிறீங்க, இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சின்னு சொல்கிறீங்க, இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஓரல் போலியோ வேக்சினுங்கிறது நம்மளுக்கு ஓரலாக கொடுக்கறது, அதாவது வாய் வழியாக கொடுக்கறது. இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சின் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ ஓரல் போலியோ வேக்சின் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா, போலியோ வந்து நம்மளுக்கு எது மூலியமாக பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த கண்டாமினேட்டடான வாட்டர், ஃபுட் கண்டாமினேட்டடான கெட்டு போன தண்ணி, சாத ஆகாரம், அதிலிருந்து தான் நம்மளுக்கு பரவுது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன ஆகும்,
மவுத்துலேருந்து தான் பரவ ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஓரல் போலியோ வேக்சின் வந்து நம்ம கொடுக்கறது மூலயமா நம்மளுக்கு மவுத்துலேருந்து பரவதை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ட்ராப்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ என்ன ஆகும்னா மவுத் வழியாக போய் நம்மளுக்கு இன்டஸ்டைன்குள்ளே மல்டிப்ளை ஆகும். ஸோ அது வந்து மல்டிப்ளை ஆகி பிளட்டுக்குள்ளே போகும் இல்லையா. ஸோ அந்த பிளட்டுக்குள்ளே போகிற ஒன்றை தடுக்கிறது வந்து இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சின் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும். ஓகேவா, ஓரல் போலியோ வேக்சின் வந்து நம்மளுக்கு மவுத்துலேருந்து போகிறத தடுக்கும். இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சின் என்ன பண்ணும், நம்மளுக்கு பிளட்டுக்குள்ளே போகிறத வந்து நம்மளுக்கு பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே என்டர் ஆகிறதுலேருந்து நம்மளுக்கு தடுக்கும். அதுக்காக தான் நம்ம ஐபிவி போடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெப்பாட்டிட்டஸ் பி டூ. ஹெப்பாட்டிட்டஸ் பி டூ வந்து நம்மளுக்கு ஏற்கனவே பி ஒன் போட்டிருக்கோம், பி டூ இதெல்லாம் வந்து தனித்தனியாக போடுவாங்க. ஒரே ஷார்ட்டில் வந்துட்டு ஹெவி டோஸ் கொடுத்துட மாட்டாங்க, தனித்தனியாக வந்துட்டு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு டோசேஜ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போடுவாங்க. அடுத்தது ஹெச்ஐபி. ஹெச்ஐபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். ஸோ ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் இது வந்து நம்மளுக்கு எதுலேருந்து வந்து கார் பண்ணோம் அப்படின்னா ஆர்த்ரைட்டிஸ், அதாவது முட்டி வலியெல்லாம் வந்து வரும் இல்லையா, அது நிமோனியா அதில் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது ரோட்டா வைரஸ். ரோட்டா வைரஸ் அப்படிங்கிறது வந்து டயேரியா, டயேரியாலேருந்து நம்மளுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுவோம். அது டயேரியா நிறைய பேருக்கு வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் நம்ம போனாலே என் குழந்தைக்கு டயேரியா போகுது டிசென்ட்ரி போகுதுன்னு சொல்லுவோம், பட் வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ டிசென்ட்ரினா என்னென்னா நம்மளுக்கு வந்து லூசாக ஸ்டூல் போகும், அது கூட கொஞ்சம் பிளட் கலந்து போகிற மாதிரி இருக்கும். டயேரியானா அப்படி இருக்காது, கொஞ்சம் மியூக்கஸ் கலந்து போகிற மாதிரி இருக்கும், அதுதான் டயேரியா. ஸோ அதுக்கு வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இந்த ரோட்டா வைரஸ் வேக்சின் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் எல்லாருமே நினைப்பீங்க என்னங்க வைத்தால் போயிட்டே தானே இருக்குது, இதுக்கு எதுக்கு வேக்சின் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ அந்த வைத்தால் வந்து சிவியர் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த வேக்சின் வந்து போடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசிவி. ஸோ பிசிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமோகோக்கல் கான்ஜுகேட் வேக்சின். ஸோ இது வந்து நிமோனியாலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பிசிவி வந்து போடுறோம். இதெல்லாம் வந்து ஆறு வாரத்தில் போடக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வாரத்தில், பத்து வாரம் அப்படின்னா 75 நாளில் வந்துட்டு ஊசி போடுவாங்க. ஸோ 75 நாளில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஆறு வாரத்தில் நம்ம ஊசி போட்டோம்ல, அதெல்லாம் வந்து செகண்ட் ஷாட்டில் போடுவாங்க. ஸோ செகண்ட் ஷாட்டில் வந்து நம்மளுக்கு போடுவாங்க. அதே வந்துட்டு நம்ம டிடிபி ஒன், ஐபிவி ஒன், ஹெச்ஐபி ஒன், ரோட்டா வைரஸ் ஒன், பிசிவி ஒன்னு பார்த்துருப்போம். இங்கே வந்து எல்லாம் 2 2 2 போடுவாங்க. ஸோ செகண்ட் ஷாட்டில் நம்மளுக்கு இந்த இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்க. பின்னா 14th week அதாவது 105வது நாள் அது அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதே தான் தேர்ட் ஷாட்டில் போடுவாங்க. மூணு மூணாக 1 2 சொன்னமா இப்போ 3 அந்த மாதிரி ஷாட்டில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து போடுவாங்க. அதை தான் வந்து இந்த வேறு வேக்சின்லாம் கிடையாது, அதே தான் வந்துட்டு மூணோ ஷாட்டில் போடுவாங்க. கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரே இதில் கொடுக்க முடியாது. ஸோ அதை வந்து அதுக்காக வந்து தனித்தனியாக வந்து நம்மளுக்கு ஷார்ட்ஸில் வந்து நம்மளுக்கு போட்டு கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்தில் வந்துட்டு ஓபிவி வேக்சின் அண்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் B3. ஸோ ஓபிவி திருப்பி ஓரல் போலியோ வேக்சின் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் 7th month ஃப்ளூ வேக்சின். ஃப்ளூ வேக்சின் அப்படிங்கிறது வந்துட்டு இன்ஃப்ளூயன்சா வைரஸ், அது வழியாக வரக்கூடிய ஃப்ளூ வேக்சின். இது வந்து லங்ஸ் அதெல்லாத்தையும் வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஃப்ளூ வேக்சின் வந்துட்டு நம்ம வந்து போடுறோம். அடுத்தது 9th month வந்து பார்த்திங்கன்னா ஓபிவி, அதாவது திருப்பி ஓரல் போலியோ வேக்சின் கொடுப்பாங்க. பின்ன எம்எம்ஆர், எம்எம்ஆர்னா மீசில்ஸ் மம்ஸ் ருபெல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீசில்ஸ் மம்ஸ் ருபெல்லா வேக்சின் வந்து போடுவாங்க. ஸோ மீசில்ஸ் அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான், வைரலால் காஸ் பண்ணுற இன்ஃபெக்ஷன் தான். மம்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு சலைவால் காஸ் ஆகிற இன்ஃபெக்ஷன். சலைவானா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எச்சில் தான் சலைவா. ஸோ அந்த சலைவரி கிராண்டில் வந்துட்டு க்ளோஸ் ஆகிற இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சலைவரி கிளாண்ட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து காஸ் ஆகும். அடுத்து ருபெல்லா அப்படிங்கிறது வந்து உடம்பு ஃபுல்லாக ரெட் ரேஷாக வந்துடும். ஸோ அதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த எம்எம்ஆர் வேக்சின்னு சொல்லிட்டு ஒன்று போடுறோம். அடுத்தது வந்து 10 to 12 months அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஃபாய்ட் கான்ஜுகேட் வேக்சின். ஸோ டைஃபாய்ட் கான்ஜுகேட் வேக்சின், டைஃபாய்ட் வேக்சின் வந்து போடுவாங்க. அடுத்தது 12 months ஹெப்பாட்டிட்டிஸ் A1. ஸோ ஹெப்பாட்டிட்டிஸ் A1 லிவர் டிசீஸ் தான். அது ஹெப்பாட்டிட்டிஸ் பி வந்து பார்த்தோம் கேன்சர்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, இது வந்து லிவர் டிசீஸ் மொத்தமாக ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஹெப்பாட்டிட்டிஸ் A1 வந்து போடுவோம். அடுத்து 15 months வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்எம்ஆர் செகண்ட் டோஸ் வந்து கொடுப்பாங்க, அதாவது மீசல்ஸ் மம்ஸ் ருபெல்லாவோட செகண்ட் டோஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வேரிசெல்லா, வேரிசெல்லாங்கிறது சிக்கன் பாக்ஸ். ஸோ சிக்கன் பாக்ஸ் வந்துட்டு வேக்சின். ஸோ நீங்கள் வந்து எல்லாம் கேட்கலாம் எல்லாத்துக்கும் அம்மா போட்டுட்டு தான் இருக்குது, என்ன சிக்கன் பாக்ஸ்க்கும் தனியாக வேக்சின் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, சிக்கன் பாக்ஸ் வந்து வந்தாலும் வந்து போயிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அது உள்ள இருக்கிற இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த வேக்சின் வந்து நம்ம போடுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிவி பூஸ்டர். பிசிவி பூஸ்டர்னாலும் நியூமோகோக்கல் கான்ஜுகேட் வேக்சினை தான் வந்து நம்ம சொல்கிறது. செகண்ட் ஷாட்டில் வந்து நம்மளுக்கு போடுவாங்க. பின்ன 18th month வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து டிடிபி, ஐபிவி, ஹெச்ஐபி அதெல்லாம் வந்து நம்மளுக்கு போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18 to 24 months வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் A2 அப்படிங்கிறது கில்டு வேக்சின். கில்டு வேக்சின்னா நம்மளுக்கு வேக்சின் வந்து கில் ஆகிருக்கும். ஸோ அந்த வேக்சின் வந்து நம்மளுக்கு உள்ளே வந்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 to 6 years அண்ட் 10 to 12 years வந்து போடுவாங்க. ஸோ அதெல்லாம் தேர்ட் டோஸில் போடுவாங்க. பின்ன வந்து இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 to 12 years டி டேப்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. ஸோ டி டேப்னு ஒன்று போடுவாங்க, அதாவது
டாக்ஸாய்ட் பீரியான்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெச்பிவி டூ டோசஸ். ஹெச்பிவி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இது வந்து ஹெச்பிவி அப்படிங்கிறது நீங்கள் வந்து மேல்ஸை விட, மேல் சில்ட்ரன்ஸை விட ஃபீமேல் சில்ட்ரன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா நீங்கள் வந்து போட்டுடணும். ஏன் போடணும்னா, சர்விகல் கேன்சர்லேருந்து நம்மளுக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் ஹெச்பிவி டோஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபீமேல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து போட்டுடணும். ஸோ இதுதான் வந்து வேக்சின் சார்ட்டு. இதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன டவுட்னா, ப்ரைவேட்டில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, எதை வந்து போடுறது அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ இப்போ வந்து ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 105வது நாள் ஊசி இருக்குல்ல, அது வரைக்கும் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9th month ஊசி தான் போடுவாங்க, நடுவில் போட மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து எது இம்பார்ட்டண்ட்டோ அதை வந்து போட்டுருவாங்க. இப்போ ப்ரைவேட்டில் வந்துட்டு நீங்கள் போடுறதா இருந்தால் நீங்கள் அவங்க சொல்கிற பிரகாரம் என்ன சார்ட் போடணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து என் குழந்தைக்கு நான் கவர்மெண்ட்டில் தான் போட்டுட்ருக்கேன், நான் ப்ரைவேட்டில் போடலை. இப்போ ப்ரைவேட்டில் வந்து போட்டால் அதிகமாக காஸ்ட் ஆகுது அப்படிங்கன்னா, ஒரு இன்ஜெக்ஷனுக்கே 7000-8000 சொல்கிறாங்க. எப்படி போடுறது அப்படின்னா, நீங்கள் வந்து தாராளமாக கவர்மெண்ட்டில் போடலாம். நான் கவர்மெண்ட்டில் தான் போட்டேன், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே காட்டல, நல்லா தான் இருக்குது. டோசேஜும் வந்து எல்லாம் ஒன்றா தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட்லேயே போடலாம். ஸோ சிலதை வந்துட்டு ப்ரைவேட்டில் போட சொன்னால் நீங்கள் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிமோனியா வேக்சின்லாம் ப்ரைவேட்டில் போட சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் பீடியாட்ரிஷியன் வந்து என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து போட்டால் வந்துட்டு குழந்தை வந்து ரொம்ப ஃபீவர் அடிக்குது, வீங்கிக்குது காலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எங்கே போட்டாலுமே வீங்க தான் செய்யும். இப்போ ப்ரைவேட்டில் போட்டிங்கன்னா ஃபீவர் இல்லாத ஊசி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. பட் ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா ஃபீவர் வரும், ஃபீவர் வராது. பட் ஃபீவர் வந்தால் தான் அந்த குழந்தைக்கு வந்து அந்த வேக்சின் வந்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அவங்களே அதுக்காக பேராசிட்டமால் ட்ராப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இவ்வளோ ட்ராப்ஸ், அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இவ்வளோ ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணுன்னா, இப்போ உங்கள் குழந்தை வந்து 6 கிலோ இருக்குது அப்படின்னா 6 × 2 = 12. ஸோ அந்த 12 2 மல்டிப்ளை பண்ணி அந்த 12 drops பேராசிட்டமால் வந்துட்டு நீங்கள் கொடுங்க. 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுங்க, 3 days வந்துட்டு கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ கால் வந்து வீங்கிடும். இதுக்கப்புறம் கால் வந்து வீங்கிருச்சு, காய்ச்சல் வருது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் வந்து வீங்கிருச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். சுடுதண்ணி ஊற்றணும், ஐஸ் கட்டி ஊற்றணும், எதுவுமே கொடுக்க வேண்டாம். என்னோட அந்த நான் போய் ஊசி போட்ட இடத்துல எதுவுமே தான் பண்ண வேணாம் சொன்னாங்க. ஆனால் என் பையனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து வீக்கம் வந்து குறைஞ்சிருச்சு. அது வந்து ஒரு 2 days வந்துட்டு அழுவான், 9 இருப்பாங்க, வலிக்கும் அவங்களுக்கு, அது ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க. நான் வந்து என்னோட பர்சனல் இது பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணி ஊற்றணுமோ, ஐஸ் கட்டி ஊற்றணுமோ, இல்லை கூல் பேக்கோ ஐஸ் பேக்கோ நான் எதுவுமே கொடுக்கல. அது நார்மலாகவே வந்து 3 days அது நார்மலாக இதாகிடுச்சு. அந்த வீக்கை வந்து தானாக குறைஞ்சிடும், நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ எங்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஊசி போட்ட இடத்துல வந்து ஹோல் இருக்கும். ஸோ அந்த ஊசி போட்ட இடத்துல ஹோல் இருக்கும். ஸோ அது வழியாக வந்து நீங்கள் ஒத்தனை கொடுக்குறப்போ வந்து தண்ணி வந்து உள்ளே போனால் கூட இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு அது சரியாக தெரியலை. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒத்தனை வந்து நான் கொடுக்கல. உங்களுக்கு வந்து என்ன பீடியாட்ரிஷன் சொல்கிறாங்க, உங்களுக்கு அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் வேக்சின்னா என்னென்னு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிளியராக தான் சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன். சப்போஸ் நான் ரொம்ப ஸ்பீடாக போயிருந்தா இல்லை உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்கு டவுட் வந்து கிளியர் பண்ணுறேன். உங்கள் கண்டாயம் எல்லோரும் குழந்தைங்களுக்கு வேக்சின் போடுங்க, அது வந்து அவங்க எதிர்காலத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.